ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்னு சொன்னால் அப்ளை பாஸ்போர்ட்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கு போங்க. அதுக்கு போனோன்னே சேஞ்ச் அப்பாயின்மெண்ட்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த சேஞ்ச் அப்பாயின்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களோட ஆல்ரெடி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணின ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி என்று கொடுங்க. ஓடிபி என்று கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பரை ஓடிபியில் டைப் பண்ணி போட்டு கன்ஃபார்மை கொடுங்க. கன்ஃபார்மை கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட் எந்த டேட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அதில் இருக்கும். ஆல்ரெடி பாருங்கள், அந்த இதில் இருக்குது. அவர் ரெஃபரன்ஸ் நம்பர், சர்வீஸ் டைப் எல்லாமே அதில் வரும். ஆட்டோமேட்டிக்காக அக்னாலேஜ்மெண்ட் எல்லாமே அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் லொக்கேஷன்லேருந்து எல்லாமே அதில் வரும். நீங்கள் வந்து இதில் வேணுமெண்ட் சொன்னால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் டேட்டை வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் டேட்டை பொறுத்தவரையில் வந்து நீங்கள் மூன்று தரக்கா வந்து அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு ஆள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ மேலே தட்டு பண்ணால் இதில் பார்த்துருந்தா போட்டிருக்காங்க, யூ கேன் ரீஷெடியூல் யுவர் அப்பாயின்மெண்ட் 3 times பர் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதில் சேஞ்ச் அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோ. வீடியோ பிடிச்சது எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கணும். நன்றி, வணக்கம், பாய்.